நாங்க இப்பதான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். கோயில்லாம் இந்த சுண்டல் கொடுப்பாங்க, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்துக்கிட்டேன். எல்லாருக்கும் வணக்கம். இப்ப நம்ம இருக்கிற காலகட்டத்துல நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த நோய் எதிர்ப்பு சக்திய நம்ம அன்றாடம் சாப்பிடுறோம்ல எளிய உணவு வகைகள், அதுல இருந்தே நம்ம பெற முடியும். இன்னைக்கு வந்து இந்த வீடியோல ரெண்டு எளிய உணவு வகைகளை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். இது யாருக்குமே தெரியாதது அப்படிலாம் இல்ல, நம்ம எல்லாருக்குமே தெரியும். இதெல்லாம் நம்ம பாரம்பரிய உணவு தான், நம்ம இதெல்லாம் வந்து கடைபிடிக்கிறது இல்ல. நாங்க இப்பதான் இதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கிறோம். ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கும் நாங்க இதை ஷேர் பண்றோம். நீங்களும் கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி ஆரோக்கியமா வாழுங்க. ஃபர்ஸ்ட் உணவு வகை என்னன்னு சொல்றேன், ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. இது ஒரு கம்பசூத்திரம்லாம் கிடையாது. இது வந்து கொண்டக்கடலை. இந்த கொண்டக்கடலை வந்து இந்த கருப்பு கொண்டக்கடலை, இதை வந்து நாங்க ஊற வச்சிருக்கிறோம். இதுதான் இப்பெல்லாம் வந்து டெய்லி, ஐயோ ஒண்ணு கீழே விழுந்துச்சு பரவாயில்ல, இதான் வந்து இப்ப டெய்லி காலையில நாங்க சாப்பிடுறோம். நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு சாப்பிடுறேன், ஆனா ஒரு 10 to 15 வரைக்கும் சாப்பிட்டாலே போதும் அப்படின்னு சொல்றாங்க. இதை சாப்பிட்டாலே வயிறு ஃபுல்லா இருக்கும். இதை தொடர்ந்து 48 சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து இளமை அதிகரிக்கும், ஸ்கின் க்ளோ ஆகும், முடி நல்லா வளரும், மாரடைப்பு நோயிலிருந்து தடுக்கும், நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல முக்கியமான ஒண்ணு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. இதை பத்தி நிறைய யூடியூப்ல எல்லாம் போட்டிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக இதை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். ஏமா இதெல்லாம் கோயிலில் தானே கொடுப்பாங்க? கோயிலெல்லாம் இந்த சுண்டல் கொடுப்பாங்க, வாழைப்பழம், தேங்காய் இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறாங்க? இதெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்துட்டு நம்ம ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக இந்த கோயிலேருந்தே ஆரம்பித்தாங்க. கரெக்டு. நீங்க எப்ப கோயிலுக்கு போனாலும் இந்த தேங்காய் வாழைப்பழம் சுண்டல்லாம் நம்மளுக்கு கொடுப்பாங்க தெரியுமா? இதோட மருத்துவ குணங்கள் நம்ம எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் இந்த பாரம்பரியத்தவே ஆரம்பிச்சாங்க. நம்ம அதை வினாம கடைபிடிப்போம். இடையில மறந்து போயிட்டோம், சரி அடுத்து பார்ப்போம். இதை ஞாபகப்படுத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அதுக்கப்புறம் இது முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம நெல்லிக்காய் சட்னி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். நெல்லிக்காய் சட்னி செய்யறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. எப்படி வந்து நம்ம தேங்காய் சட்னி பண்ண போறோமோ அதே தான் நெல்லிக்காய் சட்னிக்கோ. தேங்காய் சட்னிக்கு நீங்க என்னென்ன எடுப்பீங்களோ அது எல்லாத்தையும் எடுத்துட்டு கூட வந்து நெல்லிக்காய் ஆட் பண்ணி அரைச்சிருங்க, அவ்வளவுதான். நெல்லிக்காய் சட்னி முடிஞ்சிருச்சு. நம்ம சேனல்ல நம்ம எப்பயுமே காம்ப்ளிகேட்டட் குக்கிங் எல்லாம் பண்ண மாட்டோம், ஈஸியான குக்கிங் தான். இதுவும் ரொம்ப சிம்பிளா ஒரு 2 முடிஞ்சிடும். வாங்க நெல்லிக்காய் சட்னி எப்படி பண்றதுன்னு பாத்துக்கோ. இந்த நெல்லிக்காய் சாப்பிட்றதுனாலையும் நம்மளுக்கு நிறைய பயன்கள் கிடைக்கும். நான் அதெல்லாம் பத்தி பேசி போர் அடிக்க போறது இல்ல. எதிர்ப்பு சக்தி மட்டும்தான் இப்ப நம்மளுக்கு முக்கியமான ஒண்ணு. அது கிடைச்சாலே போதும், வேற எதுவும் நம்மளுக்கு தேவையில்லை. ஆனாலும் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் எல்லாம் கிடைக்கும். நான் எல்லாமே இங்க வெட்டி வச்சிருக்கிறேன். தேங்காய் வந்து ஒரு கால் மூடி எடுத்துக்கிறேன். நீங்க எப்பயும் தேங்காய் சட்னி வைக்கிற மாதிரிதான், நீங்க எவ்வளவு தேங்காய் எடுக்கிறீங்களோ அது மாதிரி எடுத்துக்கலாம். நான் இப்ப தேங்காய் வந்து நான் செய்யறதுக்கு கால் மூடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். அதுக்கப்புறம் நெல்லிக்காய். நெல்லிக்காய் வந்து 3 நான் வெட்டி வச்சிருக்கிறேன். அதையும் போடுவோம். இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு சுத்தி சுத்திக்குவோம், இந்த நெல்லிக்காயையும் தேங்காயையும். இந்த நெல்லிக்காயையும் தேங்காயையும் இப்ப நான் ஒரு சுத்தி சுத்தி இருக்கிறேன். இது கூட நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ண போறோம். பொட்டுக்கடலை இந்த டேபிள் ஸ்பூன்ல ஒரு 3 போடுறேன். அதுக்கப்புறம் நான் பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கிறேன். நான் 5 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். ஆனா உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. எங்க பச்சை மிளகாய் அவ்வளவாலாம் காரம் இல்லைங்க இங்க நம்ம ஊர் மாதிரி எல்லாம். அதனால நான் 5 பச்சை மிளகாய் போடுறேன். அதுக்கப்புறம் 3 சின்ன வெங்காயம். நம்ம இந்த சட்னியில சேர்த்திருக்கிற எல்லாமே ஹெல்த்தியான உணவு வகைகள் தான். இதை வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷா தான் சாப்பிட போறோம், அதை சமைக்க போறதெல்லாம் இல்ல. உங்களுக்கு இதுல இருக்கிற பெனிஃபிட்ஸ் வந்து அப்படியே கிடைக்கும் பாருங்க. இதை நீங்க டெய்லி சாப்பிடுங்க. இதுல இப்ப கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கிறோம். இதுல நான் ஒரு 1/2 டம்ளர் போல தண்ணி சேர்த்து அரைக்க போறேன். இந்த தேங்காய் நெல்லிக்காய் சட்னி நல்லா அரைஞ்சிருச்சு. இப்ப இதை வந்து நான் ஒரு கிண்ணத்துல மாத்த போறேன். மாத்திட்டு தாளிக்க போறேன். அவ்வளவுதான், தேங்காய் நெல்லிக்காய் சட்னி முடிஞ்சிச்சு. இதை வந்து தாளிக்க போறோம். எண்ணெய் காஞ்சிச்சு. இதுல கடுகுல் நம்பர் போட்டுக்குவோம். நான் நிறைய போடுறேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும் கடுகுல் நம்பருக்கு. இந்த உளுந்த பருப்பு வந்து அப்படியே சட்னியோட சாப்பிட்றப்ப நரிச்சு நரிச்சுன்னு சூப்பராக இருக்கும்ல. இப்போ வந்து காஞ்ச மிளகாய் போட்டுக்குவோம் ஒரு டேஸ்ட்டுக்காக.
உங்ககிட்ட கருவேப்பிலையெல்லாம் இருக்கும்ல, கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நீங்க. நீ எக்ஸ்ட்ரா சத்து அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. அந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு, தாளிச்சாச்சு. நீங்க தாளிக்காம கூட இந்த சட்னியை சாப்பிடலாம். சட்னி கொஞ்சம் நான் சாப்பிட்டுக்கப்பேன். நான் எதுக்கு ஊதுனேன் இப்போ, சூடே இல்லை, ஆனாலும் பழக்கதோசத்துல ஊதி சாப்பிட்டு பாக்குறேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. இதுல எல்லா சுவையுமே இருக்கு. அறு சுவை சொல்றாங்கல்ல, இல்ல இனிப்பு மட்டும் இல்ல, இல்ல மத்த ஐந்து சுவைகளுமே இருக்கு. இது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. இத பத்தி உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பா இதை எல்லாரும் சாப்பிடுங்க. நெல்லிக்காய் எந்த வகையில வேணாலும் சாப்பிடலாம். நம்ம வந்து டெய்லி தேங்காய் சட்னி வைக்கிறதுனால நெல்லிக்காய் சேர்த்து சட்னி வச்சு சாப்பிட்டா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு தான் இதை ஷேர் பண்ணோம். அப்புறம் இது என்னோட ஓன் ரெசிபி எல்லாம் கிடையாது. நம்ம சமைக்கிற எதுவுமே நம்மளோட ஓன் ரெசிபி கிடையாது. ஏன்னா கமெண்ட்ல வந்து அடிக்கடி கேக்குறீங்க, இது நீங்களா கண்டுபிடிச்சதா, நீங்க சொந்தமா வச்சதா அப்படின்லாம். எந்த ரெசிபியுமே நம்மளுக்கு ஓன் கிடையாதுங்க. நம்ம பிறந்ததுல இருந்தே யாரோ செஞ்சதை பார்த்து பார்த்து அப்படிதான் அதை எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அதை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். இதுவுமே நான் வந்து யூடியூப்ல பார்த்தது தான். அதை நாங்க ட்ரை பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனாலதான் இதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறோம். கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற மாதிரி நம்பி குடிக்கலாம். மிகில்குட்டி வந்து இப்பதான் ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறான். என்ன மிகில்மா, உன்னை எல்லாரும் கேக்குறாங்க, மிகில்குட்டி நீ எல்லாருக்கும் ஹாய் எல்லாம் சொல்லலையா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சொன்னேன். எப்ப உன்னோட போன்ல பேசுறியா? இல்லம்மா, நம்ம வீடியோ பாக்குற எல்லாருக்கும் ஹலோ, எப்படி இருக்கீங்க கேளு. ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மீன்குடிக்கு வந்து சூப்பரா ஃபிஷ் ரெடி ஆயிட்டு இருக்கு. ஆமா சார், அவர் ஸ்கூல்ல இருந்து வந்ததனால அவர் பயங்கர பசியோட வந்திருக்காரு. அவர் இப்போ உடனே சாப்பிட்டாகணும்ட்டு ரொம்ப ஆர்வமா இருக்கிறாரு. நாங்கள் தான் முன்னாடியே பொறுத்து போகலாம்னு நினைச்சிருந்தோம், ஆனால் வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து பொறுத்து கொடுத்தா சூடாக சாப்பிட்டா நல்லா இருக்குமேன்ட்டு ஸ்கூல் வீட்டு வந்ததுக்கப்புறம் தான் பொறுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இது இந்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் ஆயிரும். சரி, முகில் குட்டிக்கு போய் இந்த சோறையும் ஃபிஷ்ஷையும் ஊட்டுவோம்.